கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. எசேக்கியேல் 7 அதிகாரம் 6 வசனம். Ezekiel chapter 7 verse 6. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது. An end is come, the end is come, it watcheth for thee, behold it is come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம். First Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். But the end of all things is at hand, be therefore sober and watch unto prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் கானானை சுதந்திரிப்பதற்கு விரோதமாக போராடின 31 ராஜாக்களை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். These days we are meditating about the 31 kings who strove against the Israelites so that they do not inherit Canaan. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் பரம கானானாகிய சியோனையும் எருசலேமையும் சுதந்திரிப்பதற்கு விரோதமாக இந்த 31 ராஜாக்களின் ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. The spirit of these 31 kings are striving against us who were spiritual Israelites so that we do not inherit the spiritual Canaan which comprises of Zion and Jerusalem. இதுவரையிலும் 25 ராஜாக்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். Till now we have meditated about 25 kings. யோசுவா 12 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 21 வசனத்தை வாசிப்போம். Let's read Joshua chapter 12 verse 21. தானாகின் ராஜா ஒன்று, மெகிதோவின் ராஜா ஒன்று. The king of Tanakh one, the king of Megiddo one. 26th ராஜா மெகிதோவின் ராஜாவாக இருக்கிறான். The king of Megiddo was the 26th king. முதலாவதாக 26th ராஜாவாகிய மெகிதோவின் ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். First of all, we are going to meditate about the king of Megiddo, who was the 26th king. மெகிதோ என்கிறதான வார்த்தைக்கு இரண்டு முக்கியமான அர்த்தங்களை வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். The biblical scholars have given two important meanings for the term Megiddo. முதல் அர்த்தம் a place of troop என்று கொடுத்திருக்கிறார்கள். The first meaning given by them is a place of troop. அதாவது யுத்த வீரர்கள், இராணுவ வீரர்கள், அது ஒரு சேனை இருக்கும் இடம். That is the place where the soldiers have gathered or a host is there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவது அர்த்தமாக மார்ச் ஆஃப் இன் ஹேஸ்ட் என்று கொடுத்திருக்கிறார்கள். The second meaning given by them is march off in haste. அதாவது அவசர அவசரமாக ஒரு காரியத்தை செய்வது அல்லது துரிதமாக வேகமாக ஒரு காரியத்தை நாம் செய்வது. That is doing anything hastily. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக a place of troop என்கிறதான அந்த அர்த்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to first meditate about a place of troop. அநேக வீரர்கள் சேர்ந்துதான் ஒரு சேனை என்று அழைக்கப்படுகிறார்கள். Many soldiers together we call them as an army. அப்படிப்பட்டதான அநேக வீரர்களை கொண்ட ஒரு சேனை இருக்கும் இடம். In this way a host where many soldiers are gathered together and the place where they are. என்றுதான் இதற்கு அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். This is the meaning given to this place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த மெகிதோவின் ராஜா நமக்குள்ளே இருக்கும்போது அவன் எப்படி நமக்கு விரோதமாக போராடுகிறான் என்பதை இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். Today we are going to see as to if the king of Megiddo is in us, how he will be striving against us. முதலாவதாக a place of troop என்பதற்கு நம்முடைய சரீரத்தை நான் ஒப்பிடுகிறேன். First of all, I compared our body for the term a place of troop. அதாவது நம்முடைய சரீரத்திலே அநேக யுத்த வீரர்களை கொண்ட அல்லது ஒரு சேனையின் இருப்பிடமாக இந்த சரீரம் காணப்படுகிறது. That is, our body is the place of a host where many soldiers are gathered. நம்முடைய ஒவ்வொரு கண்களும் ஒரு யுத்த வீரனுக்கு நான் ஒப்பிடுகிறேன். Every eye of us can be compared to a soldier. நம்முடைய ஒவ்வொரு செவிகளையும் ஒரு யுத்த வீரனுக்கு நான் ஒப்பிடுகிறேன். Every ear of us can be compared to a soldier. நம்முடைய ஒவ்வொரு கரங்களையும்
யுத்த வீரனுக்கு நான் ஒப்பிடுகிறேன். And every hand of us can also be compared to a soldier. நம்முடைய ஒவ்வொரு கால்களையும் யுத்த வீரனுக்கு நான் ஒப்பிடுகிறேன். And every leg of us can be compared to a soldier. நம்முடைய வாய் ஒரு யுத்த வீரனுக்கு ஒப்பிடுகிறேன். I compare our mouth to a soldier. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த சரீரத்திலே காணப்படுகிற ஐம்புலன்களை அல்லது ஐம்புலன்கள் என்று சொல்வதை பார்க்கலாம். இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயங்களுமே ஒரு யுத்த வீரனாயிருக்கிறது. இந்த எல்லா அவயங்களும் சேர்ந்து ஒரு சேனையாயிருக்கிறது. அந்த சேனையின் இருப்பிடம் தான் நம்முடைய சரீரம். Therefore, every member of a body is a soldier, and all the members gathered together is the body, and this is a place of host or the troop. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த மெகிதோவின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பான் என்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு அவயங்களை கொண்டே அவன் நமக்கு விரோதமாக போராடக்கூடியவனாய் காணப்படுகிறான். If this king of Megiddo is in us, he will strive against us using every member of our own body. நாம் ஆண்டவராகிய இயேசுவை போல மாறுவதற்கும் அல்லது சியோனை எருசலேமை சுதந்திரிப்பதற்கும் நம்முடைய கண்கள் ஒரு யுத்த வீரனாய் இருந்து அதை சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது அனுதின வாழ்க்கையில். Our eyes are also like soldiers and are striving against us so that we as spiritual Israelites do not inherit the spiritual Canaan to become Zion or Jerusalem. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் நானும் சியோனாய் எருசலேமாய் மாறுவதற்கு தடையாக விரோதமாக நம்முடைய சரீரத்தில் நம் ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் காணப்படுகிற இந்த கண்கள் ஒரு யுத்த வீரனாக இருந்து நமக்கு விரோதமாக நாம் சியோனாய் எருசலேமாய் மாற முடியாத அளவுக்கு நம்மோடு அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறது. I once again repeat, our eyes are also soldiers and they are striving against us so in our everyday life so that we are not able to become the spiritual Israelites to inherit spiritual Canaan and to become Zion and Jerusalem. நம்முடைய செவிகள், our ears, நம்முடைய செவிகள் ஒரு யுத்த வீரனாய் இருந்து நாம் சியோனாக எருசலேமாய் மாற முடியாத அளவுக்கு நமக்கு விரோதமாக இந்த செவிகள் நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. Our ears are also soldiers and are striving against us so that we do not become Zion and Jerusalem. நம்முடைய வாய், அந்த வாயிலே காணப்படுகிற நாவு, உதடுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு யுத்த வீரனாய் இருந்து நாம் என வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நாவை குறித்து தனியாக வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, உதடுகளை குறித்து தனியாக எழுதப்பட்டிருக்கிறது, வாயை குறித்து தனியாக எழுதப்பட்டிருக்கிறது. Our mouth, our tongue and our lips are all independent or different soldiers striving against us. For in the scripture it is separately written about the tongue and separately written about the lips and also about the mouth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உதாரணமாக நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தது போல நாவானது ஒரு விஷம் நிறைந்தது என்று பார்த்தோம். அதேவேளை ரோமர்ல வாசிக்கும் போது உதடுகளுக்கு கீழ் அந்த பாம்பின் விஷம் காணப்படுது என்று பார்த்தோம். For example, yesterday in James we saw that there is poison in the tongue, and similarly in Romans we saw that there is poison of an asp under the lips. இந்த நாவானது, இந்த வாயானது ஒரு யுத்த வீரனாய் இருந்து தேவனுக்கு விரோதமாய் சத்தியத்துக்கு விரோதமாய் நம்மை பேச வைத்து அது நாம் சியோனாய் எருசலேமாய் மாற முடியாத அளவுக்கு நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. This mouth and this tongue are soldiers which are striving against us and makes us to speak against God and the truth so that we do not become Zion and Jerusalem. பெருமையான வார்த்தைகளை நம்முடைய நாவிலே பேச வைக்கும், மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய நாவிலே பேச வைக்கும், அல்லது மற்றவர்களை தூசிக்கக்கூடிய நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வைக்கும். இப்படி இந்த நாவு என்கிற அவயம், அது வாய் என்கிற அவயம் நமக்கு விரோதமாக ஒரு யுத்த வீரனாயிருந்து நாம் இயேசுவை போல மாறுவதற்கு தடையாக அனுதின வாழ்க்கையில் அது நம்மோடு போராடி கொண்டே யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. In our everyday life, this mouth will be like a soldier striving against us, making us to speak things, swelling things about us, and also to curse others and criticize others, so that in our spiritual life, we do not become Zion and Jerusalem. அதுபோல கரங்கள், நம்முடைய இரண்டு கரங்கள் இருக்கிறது. இவை ஒவ்வொன்றும் ஒரு யுத்த வீரனாய் இருந்து நாம் ஆண்டவரை போல மாற முடியாத அளவுக்கு, அல்லது சியோனாய் எருசலேமாய் மாற முடியாத அளவுக்கு இந்த ஒவ்வொரு கரமும் நமக்கு விரோதமாக அனுதினமும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. We've got two hands each, and these two hands in our everyday life are warring against us so that we do not become like God or we do not become Zion and Jerusalem. நம்முடைய கால்கள்,
our legs. இவை ஒவ்வொன்று ஒரு யுத்த வீரனாய் இருந்து நாம் தேவனுடைய வழிகளில் நடக்க முடிய அளவுக்கு, சத்தியத்தில் நடக்க முடிய அளவுக்கு, தேவனுடைய வழிகளில் நடக்க முடியாத அளவுக்கு, மாறான வழிகளிலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நம்மை நடக்க பண்ணி, இப்படியாக நமக்கு விரோதமாக இந்த கால்கள் அனுதினமும் நாம் சியோனாய் எருசலேமாய் மாறுவதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது, நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. And these two legs are also soldiers which are warring against us in our everyday life, so that we do not walk in the ways of the Lord and in the ways of truth, and our ways are perverse from that of the Lord, and our ways do not please the Lord, so that we do not become Zion and Jerusalem. ஆகவே நம்முடைய சரீரத்திலே உள்ள ஒவ்வொரு அவயமும் ஒரு யுத்த வீரனாகவும், இந்த மொத்த அவயங்களும் சேர்ந்து ஒரு சேனையாகவும், அந்த சேனை இருப்பிடம் இந்த சரீரம் என்றும் நான் பரிசுத்தாவியுடைய உதவியோடு சொல்கிறேன். This is with the help of the Holy Ghost, I'm telling, every member in a body is being compared to a soldier, and all these members together is a body, that is the troop, and but that this troop is a whole body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி இப்போ நான் சொன்ன காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு திருவசனத்தின் வெளிச்சத்திலிருந்து நான் சொன்ன காரியத்தை வசனத்தோடு நான் நிரூபிக்க விரும்புகிறேன். Now all the things that I've told, I want to give you scriptural references. முதலாவதாக யாக்கோபு 4:1 வாசிக்கும் போது, முதல் 3 வசனங்களை வாசிங்க. James chapter 4, the first 2 verses. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? From whence come wars and fightings among you? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? From whence come wars and fightings among you? உங்கள் அவயங்களில், நான் இதுவரைக்கும் சொன்னது போல நம்முடைய ஒவ்வொரு அவயத்திலும், உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? Even of your lusts that war in your members. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. From whence come wars and fightings among you? Come they not hence even of your lusts that war in your members? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 2 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, when we read verse 2, யாக்கோபு 4:2, James chapter 4 verse 2, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. He lust and have not. அப்ப இச்சை என்பது கண்களின் மூலமாக உண்டாகிறது. Therefore the lust is out of the eyes. அதான் நான் சொன்னேன், கண்கள் ஒவ்வொன்றும் ஒரு யுத்த வீரன். That is why I told you both the eyes are soldiers. இப்படி பல்வேறு விதமான இச்சைகள் இந்த கண்களிலே உண்டாகி நாம் சியோனாய் எருசலேமாய் மாறுவதற்கு விரோதமாக இந்த கண்களின் மூலமாய் உண்டாகிற இச்சைகள் அனுதின வாழ்க்கையில நம்மோடு போராடி அல்லது யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. Therefore different lusts are formed through the eyes, and so that we do not become Zion and Jerusalem, the eyes are the soldiers which are warring against us on our everyday life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தோம். Equal and desire to have. கொலை பொறாமை என்ற ரெண்டு காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். Here we see of two things. First, equal and then an envy. கொலை என்று சொல்லும்போது நம்ம எழுத்தின்படியாக நாம் யாரையும் கொலை செய்வதில்லை. ஆனால் கிருபையின் காலத்தில் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. When we see of kill, literally we do not go to kill another person, but in this dispensation of grace, the scripture says, whosoever hateth his brother is a murderer. அப்போ மற்றவர்களை பகைக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு, நமக்குள்ள இருக்கிற பகைய நம்ம யார் மேல பகை வச்சிருக்கிறோமோ அவங்களிடத்துல என்ன செய்யறோம், அவங்கள குத்தி கொலை செய்யல, ஆனா நமக்கு அவங்க மேல பகை இருக்குங்கிறத நம்முடைய கிரியைகளின் மூலமாக, நம்முடைய அவயங்களின் மூலமாக நாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். Suppose we have an enmity or hatred towards a person, we do not go to practically show that by killing them or stabbing them to death, but by our deeds we exhibit it that we have or we nurse hatred against others. இப்போதானமாக ஒருவர் மேல் நமக்கு பகை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose we are hating another person. ரெண்டு பேர் உட்கார்ந்து, ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யாரை பகைக்கிறோமோ, யார் மேல் நமக்கு பகை இருக்கிறதோ, அந்த நபர் அந்த இடத்துக்கு வரும்போது நாம் என்ன செய்வோம், அந்த இடத்தை விட்டு நாம் இந்த பக்கம் விலகி வந்து விடுவோம். Suppose two or three persons are sitting together talking to one another, and suppose out of them one has a hatred towards another third person who is on the way towards these three. As soon as the third person sees the person coming there, he immediately vacates the place and leaves it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப என்ன, அந்த குறிக்கப்பட்ட நபர் இடத்துல எனக்கு பகை இருக்கிறது, எனக்கு அவரை பிடிக்கல என்று
நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் என்ன செய்கிறது? அதை காண்பித்து விடுகிறது. The members of the body show that he doesn't like the particular person and has a hatred towards them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வசனம் 2 வசனம் Verse 2. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. He lust and have not, he kill and desire to have and cannot obtain, he fight and war, yet he have not because he ask not. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இங்க நாம் பார்க்கும்போது சண்டையும் யுத்தமும் பண்ணுகிறோம், சில காரியங்களுக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக. ஒரு குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும், பெற்றோருக்கும் பிள்ளைக்கும், சபையில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கும், இப்படி இந்த சரீரத்தின் அவயங்கள் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? சண்டையும் யுத்தமும் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். By the members of the body, we in the family, maybe between a husband and wife, or between the parents and children, or between two members in the church, we are warring and fighting over with one another over petty matters and perishable things. முதலாவதாக இந்த சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் எப்படி ஒரு யுத்த வீரனை போல இருந்து நம்முடைய ஜீவியத்திலே போர் செய்கிறது, போராடுகிறது, நம்மோடு யுத்தம் பண்ணுகிறது என்பதை இந்த யாக்கோபின் புத்தகத்தில் உள்ள வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Here in the book of James we see how the members of the body are like soldiers and warring and fighting. யாக்கோபு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுதின ஜீவியத்தில் அவர் என்ன செய்கிறார்? இந்த ஒவ்வொரு அவயங்களும் தன்னோடு போர் செய்வதாக, தன்னோடு யுத்தம் பண்ணுவதாக தன் ஜீவியத்தை குறித்து ரோமர் 7 அதிகாரத்திலே சாட்சி கொடுக்கிறார். Not only was James telling about that, but also St. Paul in Romans chapter 7 was telling that every member of his body was warring against one another. ரோமர் 7 அதிகாரம் 23 வசனம். Romans chapter 7 verse 23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறு கவனிங்க இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற. இப்போ ஒரு இரவில் உட்காந்து ஜெபிக்கணும்னு நம்ம மனசு சொல்லுது, நம்முடைய மனது சொல்லுது, இன்றைக்கு இரவு உட்காந்து ஜெபிக்கணும். வருஷ கடைசி நம்ம இன்றைக்கு இரவு உட்காந்து ஜெபிக்கணும், ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கணும், 3 மணி நேரம் ஜெபிக்கணும். மனதில் ஒரு வாஞ்சை உண்டாகுது, மனதில் ஒரு எண்ணம் உண்டாகுது. ஆனால் இந்த சரீரம் என்ன சொல்லுது? சரீரத்தின் அவை என்ன சொல்லுது? இல்லை, நீ மிகவும் களைத்து இருக்கிற, மிகவும் பலவீனனாக இருக்கிற, அல்ல நீ ஒரு வியாதியஸ்தனாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று மனதில் தோன்றுகிற எண்ணத்தை நிறைவேற்ற முடியாமல் இந்த சரீரத்தின் அவயங்கள் மனதோடு யுத்தம் பண்ணுகிறது. It is written, I see another law in my members, warring against the law of my mind. That is, suppose you have a thought in your mind, I have come to the fag end of the year, so I have to wake up in the night and pray for 2 or 3 hours. But your body will be telling you that you are quite weak and feeble, so you need not pray. That is, this is fighting against the thought in your mind. ஆயிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. But I see another law in my members, warring against the law of my mind and bringing me into captivity to the law of sin which is in my members. அப்ப என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் என்று பகிரங்கமாய் ஒத்துக்கொள்கிறார். Openly he was able to admit, saying, I see another law in my members, warring against the law of my mind. குறித்த நேரத்துக்கு தேவ சமூகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்ன செய்கிறதில்ல? என் சரீரத்தின் அவயங்கள் ஒத்துழைக்கிறதில்ல. I want to or I desire to go to the Lord's presence at the right time, but the members of my body do not cooperate. வேதம் வாசிக்க வேண்டும் என்று மனதில் ஒரு ஏவுதல் உண்டாகிறது, ஆனால் என்ன செய்கிறதில்ல? இந்த கரங்கள் இந்த வேதத்தை தூக்குறதில்ல, இந்த கண்கள் இந்த வேதத்தை படிக்கிறது இல்ல. I have an urge in my mind to read the Bible, but these hands and eyes are not cooperating. That is, my hand is not lifting up the Bible and my eyes are not going through it. அந்த நேரத்துல அவன் என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு நியூஸ் பேப்பரை படிக்க முடியாகவோ, அது உலக பிரகாரமான வேற ஏதாவது காரியங்களை, நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களை படிக்க முடியாகவோ, அவன் என்ன செய்வான்? நம்மை தூண்டுவான். And in that time he will be giving us an urge to read either a newspaper or some books that is your studying. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம்
என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அவயம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு அவயத்திலும் அந்த பிரமாணம் இருக்கிறது. I see another law in my members warring against the law of my mind, that is every member, he says. ஆகவே தான் இந்த சரீரத்தை a place of proof என்று பரிசுத்த ஆவியின் உதவியோடு நான் சொல்லுகிறேன். That is why with the help of the Holy Ghost I am telling that this body is a place of truth. இப்போ நான் ஒவ்வொரு அவயங்களை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு அவயங்களும் எப்படி நாம் ஆண்டவரை போல மாறுவதற்கு, இயேசுவை போல மாறுவதற்கு, அல்லது சியோனாய் எருசலேமாய் மாறுவதற்கு இந்த அவயங்கள் எப்படி நமக்கு விரோதமாய் தடையாக இருந்து யுத்தம் பண்ணுது என்று பார்ப்போம். Now I'll give you a brief description about every member and also I will show you how these members are warring against us so that we do not become like God or we do not become Zion and Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவது இந்த கண்களை நாம் எடுத்துக்கொண்டால், First of all when we take our eyes, இந்த கண்களின் மூலமாக ஆவிக்குரிய காரியங்களை காண்பது. By our eyes we are seeing spiritual things. விசேஷமாக இந்த வேதத்தை அதிகமாய் வாசிப்பது. For example we read our bible. ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்ப்பது. Looking into spiritual things. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு பிரயோஜனமான காரியங்களை நாம் பார்க்க விடாத வண்ணம் உலக பிரகாரமாக அல்லது பாவ சம்பந்தமான வேறு ஏதாயிலும் காரியங்களை பார்க்க முடியாக இவன் இந்த கண்களை தூண்டுவான். And he will instigate the eyes so that he doesn't allow us to see all spiritual things which are for our edification but will make us to see all worldly things by these eyes. உதாரணமாக தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அவனுடைய கண்கள் எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கும்படியாக அந்த கண்கள் வந்து அவனை தூண்டி வழிநடத்தின நிமித்தமாக அவன் என்ன செய்தான், ஒரு பாவத்துக்குள்ளே அவன் விழுந்தான். For example when we consider the life of David, his eyes instigated him to see certain things which he ought not to see and therefore he had to fall into sin. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பெரிய பாவம், ஒரு விபச்சார பாவம் அவனுடைய ஜீவியத்தில் இந்த கண்களின் மூலமாய் உண்டாகிவிட்டது. And because of his eyes he fell into the sin of adultery which was a great sin and which displeased the Lord much. இனி ஆதி மனுஷியாகிய ஏவாளை குறித்து நாம் பார்க்கும் போதும் அந்த ஏவாளுடைய ஜீவியத்தில் கர்த்தர் அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று விளக்கினாரே, அந்த கனியை தேவன் எந்த கனியை விளக்கினாரோ அந்த கனியை இவள் கண்கள் இச்சிக்கக்கூடியதாக, கண்களை இச்சை உண்டாகி அந்த கனியை பார்த்து பார்த்து தான் அவளுக்குள்ள அந்த கண்களின் மூலமாகத்தான் விழுகை சம்பவித்தது. And when we then look into the first woman Eve, she also lusted after the fruit, that is the tree of the fruit of good and evil, and she desired to eat it, seeing with her eyes that it was pleasant to the eyes. அந்த வசனத்தை நீங்க அந்த கனியை புசித்த சந்தர்ப்பத்தில் நீங்க ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நான் வாசிக்கிறேன் அவளுடைய பார்வைக்கு அது எப்படி இருந்தது. ஆதியாகமம் 3:6. In Genesis chapter 3 verse 6 it is written how it looked for her eyes. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். And when the woman saw that the tree was good for food and that it was pleasant to the eyes and a tree to be desired to make one wise, she took of the fruit thereof and did eat and gave also unto her husband with her. பார்வைக்கு இன்பம் என்று நாம் படிக்கிறோம். அந்த கனி வந்து தேவன் எந்த கனியை நீ புசிக்க கூடாது என்று விளக்கி வைத்தாரோ அந்த கனி இப்பொழுது இவளுடைய பார்வைக்கு இன்பமாக மாறிவிட்டது. அந்த கண்கள் வந்து என்ன செஞ்சு அந்த கனியின் மேல் ஒரு இன்பத்தை கொண்டு வந்து விட்டது. God had asked Adam and Eve not to eat of the fruit of the tree, but that fruit looked pleasant to the eyes of Eve and it was so attractive to her. அப்ப பாருங்க இந்த கண்கள் என்ன செய்தது, தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக மீறி நடக்கும்படியாக அந்த கனியை புசிக்கும்படியாக இந்த கண்கள் அவளை தூண்டி அவளோடு யுத்தம் பண்ணி அவளை மேற்கொண்டு விட்டது. The eyes warred against her and overcame her, so that she transgressed the law of the Lord and took of the fruit of the tree and ate it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து நம் தாவீதுடைய ஜீவியத்துக்கு வரும்போது அங்க என்ன செஞ்சோம், இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில இந்த கண்களின் மூலமாக ஒரு பாவம் உண்டானது. Next when we come to the life of David once again we can see that he fell into sin by his eyes. அடுத்து என்ன நடந்தது, what happened next? அந்த குறிக்கப்பட்ட விபச்சார பாவத்தை மறைத்து ஜனங்களோ மற்றவர்களோ அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை மறைக்கும்படியாக
இவன் என்ன செய்கிறான், தாவீது தந்திரமாக உரியாவுடைய ஜீவியத்தில் சில காரியங்களை அவன் செய்கிறான். To cover up the adultery that was found in his life, David cunningly did another thing in the life of Uriah. இப்படி உரியாவை வழிநடத்தும்படியாக தாவீதுடைய ஒவ்வொரு அவயமும் அவனை தூண்டினது. In this way to lead Uriah, every member of the body of David was instigating him. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மரணத்துக்கு ஏதுவான பாவம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் இவனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது, தாவீதுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. According to the Old Testament period, this adultery is a sin unto death, and it had come in the life of David, which did not please the Lord. தன்னுடைய வாழ்க்கையில் வந்த அந்த ஒரு மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை மறைப்பதற்காக மற்றொரு மரணத்துக்கு ஏதுவான பாவமாகிய கொலை பாதகத்தை செய்யும்படியாக தாவீதின் அவயங்கள் அவனை தூண்டின. And David had did a sin that was unto death, and to cover up that sin he was instigated by the members of his body to go on to commit another sin which was also worthy unto death. எப்படி இந்த கண்கள் மாத்திரமல்ல மற்ற அவயங்கள் எப்படி கிரியை செய்தது என்று பாருங்க. இப்ப அவனுடைய கை, தாவீதுடைய கரங்கள் என்ன செய்தது, உரியாவுக்கு விரோதமாக ஒரு கடிதத்தை எழுதுகிறது, ஒரு நிருபத்தை எழுதுகிறது. Not only his eyes were warring against him, but next his hands also started to war against him, for by his hands he wrote in his epistle against Uriah. Uriah vandu or uttamanagiya porchavagan. Uriah was a faithful soldier. Unmayana or porviran. He was a true soldier. Anal inda David enna seidan. But what did this David do? Veru vidangalle Uriahvai enna seidan vali nadathi paarthan. Ange naan paarkumbodhu matra avayangal pangu veithathu. Ippa paarunga David matra avayangal or virundu vechan. உரியாவுக்கு தன்னோட சேர்ந்து ஒரு விருந்து, புசிக்கக்கூடிய ஒரு விருந்து. அப்ப அந்த விருந்துல வந்து உன்னுடைய வாய், உன்னுடைய உதடுகள், உன்னுடைய நாவு, உன்னுடைய பற்கள் எல்லாமே அந்த விருந்துல பங்கெடுத்தது. And other members of the body of David also started to work in this matter. So to misguide Uriah, first he hosted a feast for that Uriah, and in that feast the members of his body like his mouth, lips, tongue and teeth took part. ஏனென்றால் அந்த விருந்து வந்து நல்ல ஒரு நல்ல எண்ணத்தோடு வைக்கப்பட்ட ஒரு விருந்து அல்ல அது. For that feast was not kept with good intentions. நான் இத வந்து ரொம்ப ஆழமா போனா நன்றாக இருக்காது, மனசீகமா சிந்திக்கிற மாதிரி ஆயிரும். ஆனா நீங்க தியானித்துக் கொள்ளுங்க. இப்ப அந்த விருந்து அவன் வச்சதுடைய நோக்கம் வந்து ஒரு நல்ல நோக்கத்துல அவன் அதை செய்யல. If I go into the depth of the matter, it won't look good. So I leave it for you to meditate all those things. But he did not host a feast with good intentions. நீங்க அந்த வேத பகுதியை கொஞ்சம் வாசிங்க. அந்த உரியாவுக்கு அவன் அழைத்து அனுப்பி உரியாவுக்கு எப்படி எல்லாம் அவனை நடத்தினான். And you can read the scripture passage how he had misguided Uriah. 2 சாமுவேல் 11. 2 சாமுவேல் 11:11. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோபாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும். வாசிங்க 8 வசனம் வாசிங்க. பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவின் இடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. பாருங்க, கை கொடுத்து அனுப்புது உச்சிதமான பதார்த்தங்கள். சாதாரண ஒரு போர் சேவகனுக்கு, சாதாரண ஒரு போர் சேவகன், ஒரு ராஜா என்ன செய்யறான், உச்சிதமான பதார்த்தங்களை அவனை போர்க்களத்திலிருந்து வரவழைச்சு அவனை அன்பா விசாரிச்சு நீ வீட்டுக்கு போப்பா, பாத சுத்தி செய், நீ வீட்டுக்கு போ என்று சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு பின்னாடி என்ன செய்யறான், ராஜாவின் இடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அனுப்பப்பட்டது. Uriah was an ordinary soldier, but he was welcomed back home by David, and he was affectionately inquired. Then he advised him to go home and wash his feet, and later when Uriah departed, he sent royal dainties behind him. சரீரத்திலே இந்த கண்கள் என்கிற அவயத்தின் மூலமாக உண்டான ஒரு பெரிய பாவத்தை மறைப்பதற்கு மற்ற அவயங்கள் எப்படி உதவி செய்கின்றன என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see how the other members of the body are supporting the eyes by which a person had fallen into sin. அப்ப உரியாவை தாவீது நினைத்தபடி உரியாவை அனுப்பின போது உரியா வீட்டுக்கு போகல, அவன் வீட்டுக்கே போகல. தாவீது நினைச்சது அவனை வரவழைத்தது, யுத்த கலந்து வரவழைத்தது வீட்டுக்கு போறதுக்காக, ஆனா உரியா வீட்டுக்கு போகல. David had brought Uriah back home from the battlefield just to send him home, but Uriah did not go back to his house. அப்ப ஏன் வீட்டுக்கு போலன்னு தாவீது விசாரிக்கிறான். And David inquired him why he didn't go back to his house. அதுக்கு உரியா கொடுத்த பதில் தான் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வாசிக்க கேட்டது.
The answer given to David by Uriah was written in 11th verse of chapter 11 of 2nd Samuel. 2 Samuel 11:11 la adha na vaasithom. That is what we read in 2nd Samuel chapter 11 verse 11. Appa David oru kaariyatha velangikondan. David understood a thing. உரியா ஒரு உத்தமமான ஒரு போர் சேவகன். உரியா was an upright soldier. அப்ப அவன் சுயநினைவுல இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? வீட்டுக்கு போக மாட்டான். As long as he is in his senses, he won't return back to his house. ஏனா உரியாவை வீட்டுக்கு அனுப்புறது தாவீதுடைய ஒரு ஒரு நோக்கமா இருந்தது. For it was David's plan to send Uriah back home. தான் செய்த பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழியாய் இருந்தது. That was one of the ways by which he could escape the sin from the sin that he had committed. எப்படியாவது உரியாவை வீட்டுக்கு அனுப்பணும். Somehow Uriah must be sent home. அப்ப என்ன செய்தான்? அடுத்த ஸ்டெப் அவன் என்ன செய்றான்னு சொன்னால், இந்த அவயங்கள் என்ன செய்தது? அவனுடைய அவயங்கள் உரியாவுக்கு மறுபடியும் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி அதுல அவன் அதிகமா குடிக்கும்படியாக, அந்த வசனத்தை வாசிங்க, அவனை குடித்து வெறிக்க பண்ணினான். And the next step taken by David was he brought Uriah back here and made him to eat and to drink and be drunk. 13th vasanam 2 Samuel 11th adhigaram 13th vasanam 2nd Samuel chapter 11 verse 13. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்துக்கொண்டான். And when David had called him, he did eat and drink before him, and he made him drunk, and at even he went out to lie on his bed with the servants of his lords, but when he went him down to his house. குடித்து வெறித்து பிற்பாடு எப்படி ஆயிலும் தன்னுடைய வீட்டுக்கு போயிருவானு தாவீது எதிர்பார்த்தான். David expected that when Uriah has been drunk, he will return back to his house. ஆனால் உரியாவோ விசேஷமானவன். But Uriah was someone special. உரியாவோ உத்தமன். Uriah was upright. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படிப்பட்ட அவன் என்ன செய்தான்? குடித்து வெறித்த பிற்பாடும் தான் வீட்டுக்கு போக கூடாது என்கிறதான எண்ணத்துல அவன் என்ன செய்தான்? போர் சேவகர்கள் எங்கே படுத்துக் கொள்கிறார்களோ அதே இடத்துல இவன் படுத்துக் கொள்கிறான். And Uriah was minded not to go home even when he was drunk, and so he stayed where the servants of the Lord stayed. இந்த ஒரே வேத பகுதியில் ரெண்டு பேருடைய அவயங்களை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று தாவீதுடைய அவயங்கள் எப்படி தான் செய்த ஒரு பாவம் செய்யும்படியாக ஒவ்வொரு அவயமும் தூண்டினது, அந்த பாவத்தை மறைக்கும்படியாக எப்படி ஒவ்வொரு அவயம் முயற்சி செய்தது. மறுபக்கத்தில் அந்த போர் சேவகனாகிய உரியா, அந்த அவனுடைய அவயங்கள் பாருங்க, தான் ஒரு யுத்த வீரன், யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, யுத்தம் நடக்கிற நேரத்தில் ராஜா அழைத்ததுனால நான் இங்கே வந்தேன், இப்போ நான் வீட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா என்னுடைய சக வீரர்கள்லாம் யுத்த காலத்தில் இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்யுது? அவனுடைய அவயங்கள் பாருங்க, தேவன் விரும்புகிறபடி ஒரு போர் சேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறதோ, தேவன் விரும்புகிறாரோ, அதுபோல இவனுடைய அவயங்கள் என்ன செய்யுது? குடித்து வெறித்தாலும் கூட என்ன செய்யறான்? தன்னுடைய அந்த நிதானத்தை இழக்கலை, அவன் போர் சேவர்களையே போய் படுத்துக்கொள்கிறான். And in the one passage of scripture itself, we can see the way the members of two different persons are working. First, in the case of David, we can see how the members of his body were cooperating with the sin that he had committed to cover it up, which was a very great sin worthy unto death. And next, we see of the body or the members of the body of Uriah, even though he was heavily drunk, he was quite steady and did not want to go back to his house after he was being drunk, for he had a thought in his mind, I'm a soldier, I should have been in the battlefield, but just because King David had called me, I've returned back. தாவீதுக்குள்ளே மெகிதோவின் ராஜா புகுந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான். உரியாவையும் செய்ய முடியாய் பிரயாசப்பட்டான். ஆனால் உரியாவை என்ன செய்ய முடியல? மெகிதோவின் ராஜாவுக்கு தன்னுடைய இஷ்டத்தின்படி நடத்த முடியவில்லை. David had behaved according to the whims and fancies of the king of Megiddo, but he tried Uriah also to do so, but Uriah did not heed to his words. மறுபடியும் தாவீது பார்த்தபோது இவன் என்ன செய்தான்? நம்ம நினைச்சது நடக்கவில்லையே என்று சொன்ன உடனே கடைசியாக ஒரு முடிவெடுக்கிறான். அதைத்தான் 2 சாமுவேல் 11 அதிகாரம் 14-15 வசனத்திலே வாசிக்கிறோம். Now when David saw that his plans had collapsed, he thought out another plan. That is written in 2 Samuel chapter 11 verse 14 and 15. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுவி. காலமே எழும்பி யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறான். அப்ப பாருங்க, கைகள், அவனுடைய கைகள் வந்து என்ன செய்து எழுதுது, ஒரு நிருபம், ஒரு லெட்டர் எழுதுது. He rose up very early in the morning and wrote a letter. That is, his hands are being used here to write the letter. அது ஒரு ராஜா போர்க்களத்திலே இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு ஆறுதல் படுத்தி தேற்றி அனுப்பக்கூடிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கடிதம் அல்ல. அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான்.
அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். And it came to pass in the morning that David wrote a letter to Joab and sent it by the hand of Uriah. And he wrote in the letter saying, Set ye Uriah in the forefront of the hottest battle and retire ye from him that he may be smitten and die. David செய்தது இது ஒன்றுமே தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு சித்தமில்லாதது. இதெல்லாம் தாவீதுக்கும் தெரியும். All things done by David did not please the Lord and was not after the will of the Lord, and David too knew about that. அவனுடைய ஒவ்வொரு அவயங்களும் ஒரு அருமையான பக்தன் தாவீது. இன்னும் சொல்ல போனா கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் இந்த ரெண்டு விஷயங்களை மறந்துதான், ஏன் ஆண்டவர் இந்த ரெண்டு விஷயங்களை மறந்தானோ அப்படி அவனுடைய இருதயம் உடைஞ்சு மன்னிப்பு கேட்டான். And in fact, in the New Testament period, the Lord was pleased with David. And the reason why the Lord has forgotten all his sins is that he, with a broken and contrite heart, went unto the Lord and asked pardon of him. தாவீதுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. David had very well known. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். The sacrifices of God are a broken spirit. நொறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை என் தேவன் ஒருபோதும் புறக்கணியார். A broken and a contrite heart, my God will not despise. அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில இருந்த இந்த இரண்டு மரணத்துக்கு ஏதுவான பாவங்களையும் அவன் உடைந்த இருதயத்தோடு, கலங்கின கண்களோடு, நொறுங்கின ஆவியோடு தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தபோது கர்த்தர் மன்னித்தது மாத்திரமல்ல, இந்த ரெண்டு காரியங்களையும் மறந்து விட்டார். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் சொல்றார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். Therefore, after David has done two grave sins in his life, he with a broken and contrite heart fell in God's presence and shed tears profusely. And that is why the Lord had forgiven and also forgotten that. And after that, in the New Testament period, he says about David saying, I have seen David, the son of Jesse, a man after mine own heart. மற்ற எல்லா விஷயங்களும் ஆண்டவரை கேட்டு 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 செய்து வந்த தாவீது. David was a man who had asked counsel of the Lord for all the other things in his life. அவனுடைய ஜீவியத்திலே தேவனை கேட்காமல் மொத்தம் விசேஷமாக மூன்று முக்கியமான காரியங்களை செய்தான். Particularly we can say that he had done only three important things in his life without asking counsel of the Lord. மூன்று முக்கியமான காரியங்களை தேவனை கேட்காமல், விசாரிக்காமல், தேவ சித்தம் அறியாமல் செய்யும்படியாக தாவீதுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் ஒரு யுத்த வீரனாய் இருந்து அவனோடு யுத்தம் பண்ணி அவனை கீழ்ப்படுத்தினது. The members of the body of David as soldiers that were warring against him had prompted him and also had subdued him in three matters in which he did not ask counsel of the Lord and did not try to go out to find the will of God. ஏனென்றால் ரோமர் 7 அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்கிறார், அந்த அவயங்கள் என்ன செய்தாம், இந்த அவயங்களை வந்து அது பாவ பிரமாணத்துக்கு சிறையாக்கி கொள்கிறது. யுத்தம் பண்ணி பாவ பிரமாணத்துக்கு சிறையாக்கி கொள்கிறது. For in Romans chapter 7, St. Paul says, these members are warring against him and is making, taking into captivity to the law of sin. ஆகவே இந்த அவயங்கள்ல உண்டான யுத்தமானது, இந்த அவயங்கள் தாவீதோடு யுத்தம் பண்ணி என்ன செய்தது, அவனை கீழ்ப்படுத்தினது, தனக்கு சிறைப்பிடித்தது. Therefore, the members of the body of David were warring against him and subdued David. அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டபடினாலே தான் அவன் என்ன செய்தான், பர்சேபாள் இடத்துல அவன் பண்ணின பாவமும் சரி, அந்த பாவத்தை மறைக்க பத்சேபாளின் கணவனாகிய உரியாவை கொலை செய்ததும் சரி. And that is why as the members of the body has taken him into captivity, the two sins that he had committed, that is the sin he committed with Bathsheba, and after that he had gone to kill Uriah, the husband of Bathsheba. பாருங்க, கண்களால் ஒரு காரியத்தை பார்த்தபோது கண்கள் அவனோடு யுத்தம் பண்ணி அவனை சிறைப்பிடித்தது. First of all, when he saw a thing through his eyes, that eyes warred against David and took him into captivity. இந்த காரியத்தினால் அவனுடைய கண்கள் யுத்தம் பண்ணி அவனை சிறைப்பிடித்ததோ, அந்த இடத்திற்கு இந்த கால்கள் அவனை சிறைப்படுத்தி அவனை அங்கே கொண்டு போய் நிறுத்தினது. A matter had taken control of David and had brought him into captivity, and for that cause his legs also led him to that particular place. மொத்த சரீரத்தின் அவயங்களும் அவனை ஒரு பாவியாக மாற்றிற்று. And all the members of his body had made him into a sinner. அடுத்தபடியாக அவன் அந்த பாவத்தை மறைக்க முடியாக உரியாவை கொலை செய்த சந்தர்ப்பத்தை நாம் இங்கே வாசித்தோம். And next, to cover up the sin, we read here that he had killed Uriah. இந்த ரெண்டு காரியங்களை அவன் கர்த்தரிடத்தில் கேட்கவே இல்லை, விசாரிக்கவே இல்லை, நான் செய்யட்டுமானு கேட்கவே இல்லை. For these two things, he didn't ask counsel of the Lord, saying, "Shall I do that?" அதான் கர்த்தர் சொல்றார், உனக்கு எவ்வளவோ கொடுத்தேனே. That is why the Lord says, I gave you so much. ஒரு அருமையான வசனம் அது, கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு.
it was a wonderful verse that the Lord had spoken to him. அவனை பார்த்து ஆண்டவர் உனக்கு நான் என்ன குறை வைத்தேன்? And what it was lacking for you? உன் ஆண்டவனுடைய ஸ்திரிகளே, உன்னுடைய ஆண்டவனுடைய ஸ்திரிகளே, சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்த உன்னை உன்னுடைய ஆண்டவனுடைய ஸ்திரிகளே உன் மடியில் கொடுத்தேன். அப்படி வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து படித்து பாருங்க. உன்னுடைய ஆண்டவனுடைய ஸ்திரிகள். And he said unto David through a prophet, saying, you were a shepherd after the sheep, but I gave you your Lord's concubines. அதாவது இந்த தவறு அவன் செய்த பிற்பாடு கர்த்தர் அவன்கிட்ட பேசுறார். That is after he committed the mistake, the Lord spoke to him. 2 Samuel chapter 12 verse 8. 7 முதல் வாசிங்க. 7 வசனம் முதல். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. முதல் காரியம், சாதாரண ஆடு மேய்க்கிறவனாய் காணப்பட்ட உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணினேன். The first point is, you were an ordinary shepherd, but I anointed you to be king over Israel. இரண்டாவது காரியம், உன் எதிரியாக உன்னை கொலை செய்யும்படியாக துடித்த சவுலின் கைக்கு உன்னை தப்புவித்தேன். And the second point is that I have delivered you out of the hand of Saul, who was trying to kill you. உன் ஆண்டவனுடைய வீட்டையே உனக்கு கொடுத்தேன். I gave thee thy master's house. உன் ஆண்டவனுடைய ஸ்திரிகளையும் உன் மடியிலே தந்தேன். Thy master's wives into thy bosom. இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். I gave thee the house of Israel and of Judah. இங்க கர்த்தர் சொல்றத பாருங்க. See what the Lord says here. இவ்வளவு நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். I have given you all these. உனக்கு ஒருவேளை இது போதாதா இருந்தா என்ன செய்யணும்? நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம். If it was not sufficient for you, you could have asked me. எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு செய்தாயே. All in the matters you had asked counsel of me. நான் கொடுத்ததெல்லாம் உனக்கு போதுமானதா இல்ல விட்டா நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ன்ற அர்த்தத்துல சொல்றா. இது போதாது இருந்தால், அடுத்து வாசிங்க, இது போதாது இருந்தால். Next read what he says. யூதா வம்சத்தை உனக்கு கையளித்தேன், இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். And Nathan said to David, thou art the man, thus say the Lord God of Israel, I anointed thee king over Israel, and I delivered thee out of the hand of Saul, and I gave thee thy master's house and thy master's wives to into thy bosom, and gave thee the house of Israel and of Judah, and if that had been too little, I would moreover have given unto thee such and such things. 9th vasanam. Verse 9. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். Wherefore hast thou despised the commandment of the Lord to do evil in his sight? Thou hast killed Uriah the Hittite with the sword, and hast taken his wife to be thy wife, and hast slain him with the sword of the children of Ammon. நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையான தேவனாய் இருக்கிறார். Such a wonderful God is our God. தாவீதே மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் ஒரு நேசிக்க கூடியவராய் இருக்கிறார். Not only David but dear child of God, he is loving you too. இந்த உலக பிரகாரமாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்தால், ஜெபத்தில் வைத்தால், கர்த்தர் நிச்சயமாய் அதை கொடுப்பார். If you place all your worldly needs in your prayer and God's praises, surely the Lord will cater. ஆனால் அதே வேளையில் இந்த மிகுதோவின் ராஜா என்ன செய்கிறான்? தேவ சமூகத்திலே நம்முடைய தேவைகளை வைக்க விடாத வண்ணம் இந்த ஒவ்வொரு அவயங்களை கொண்டே, நம்முடைய அவயங்களை கொண்டே நம்மோடு யுத்தம் பண்ண வைக்கிறார். At the same time, if this king of Megiddo is in us, using our own members in our body, he makes us to war so that we do not seek God's presence or God's help. இங்கே தாவீது என்கிற ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை நான் நிறுத்தி நிதானமாய் சொல்லியிருக்கிறேன். அவனுடைய அவயங்கள் எப்படி அவனோடு யுத்தம் அணினது? யுத்தம் அணினது மாத்திரமல்ல, அந்த அவயங்கள் அவனை சிறைப்பிடித்தது. Here I have detailed about the life of this one man, David. I taught you how the members of his body had warred against him, not only warring, it has also taken him into captivity. அதைத்தான் ரோமர் 7:23 வாசிங்க மறுபடியும். That is what is written in Romans chapter 7 verse 23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. But I see another law in my members, warring against the law of my mind and bringing me into the captivity of the law of sin which is in my members. அருமையானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு அவயமும் ஒரு யுத்த வீரனாய் இருந்து, இந்த எல்லா அவயங்களும் சேர்ந்து ஒரு சேனையாய் இருந்து, அந்த சேனை இந்த அவயங்களுடைய இருப்பிடம் தான் இந்த சரீரம். இந்த அவயங்களுடைய இருப்பிடம் தான் இந்த சரீரம். A place of proof. Dearly beloved, every member of our body is a soldier, and all these members together is a troop, and the place where this troop is our own body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி தனித்தனியாக ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில வேதத்தில்
ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி கிரீசுது என்று நாம் விளக்கி பார்க்கலாம். And also we can see individually how every member of a body of a person is working in the life of a person out of the scripture. இப்ப பாருங்க, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். Now when we consider the king Nebuchadnezzar of Babylon. அவன் வந்து என்ன செய்றான்? அதாவது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? And he spake and said, is not this great Babylon which I have built? வாசிங்க இந்த வசனத்தை. தானியேல் 4:30. Daniel chapter 4 verse 30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். And king said, spake and said, is not this great Babylon that I have built for the house of the kingdom of by might of my power and for the honor of my majesty? சாதாரண ராஜாவாய் காணப்பட்ட எசேக்கியேல் 29:18-19 வசனங்களை, எசேக்கியேல் 29 அதிகாரத்தை நீங்க வீட்டில் படித்து பாருங்க. சாதாரண ராஜாவாய் காணப்பட்ட இந்த நேபுகாத்நேச்சாரை பாபிலோனை ஒரு சாம்ராஜ்யமாய் மாற்றி, சாம்ராஜ்யத்தின் அதிபதியாய் இந்த நேபுகாத்நேச்சாரை மாற்றினது கர்த்தர். According to Ezekiel chapter 29 verse 18 and 19 we can see that Nebuchadnezzar was just a vassal, but the Lord had changed him into a great emperor of a big empire. ஆனால் இவன் என்ன செய்தான்? தன்னுடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக, இவனுடைய வாயின் வார்த்தைகள், இந்த வாயானது, இந்த நாவானது என்ன செய்தது? பெருமையானவைகளை பேச வைத்தது. பெருமையானவைகளை பேச வைத்து இவனோடு யுத்தம் பண்ணி என்ன செய்தது? கர்த்தரை இவனுக்கு சத்துருவாக மாற்றிவிட்டது. அங்க சம்பவித்தது என்ன? ஒரு ராஜாவா காணப்பட்டவன, ஒரு சாதாரண ராஜாவா இருந்தவன, கர்த்தர் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா மாற்றினார். எந்த கர்த்தர் மாற்றினாரோ அதே கர்த்தர் இவனுடைய வாயின் வார்த்தைகள் நிமித்தமாக இவனை மிருகமாக மாற்றிவிட்டார், அவனுக்கு எதிரியாக மாறிவிட்டார். By we can see that by the words of his mouth, that is, it were boastful words, the Lord who had made him into a great emperor, who was once upon a time a vassal, that same Lord is now coming down to be his enemy by the words of his mouth. அடுத்து பாருங்க, அந்த தாளந்துகளை வாங்கினவர்களை குறித்து பாருங்க. அங்க நம்ம என்ன பாக்குறோம்? கிருபையின் காலத்திலேயே சொல்றாரு, ஒரு தாளந்தை வாங்கினவன். அந்த வேதத்துல வாசிக்கும் போது ஒரு தாளந்தை வாங்கினவனை குறித்து இயேசு சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். ஏன்னா அவனுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு விரோதமாக பெருமையானதாக அகந்தை உள்ளதாக அவனுடைய வாயின் வார்த்தைகள் காணப்பட்டது. அப்ப இந்த நாவானது தேவனுக்கு விரோதமாக அவனோடு யுத்தம் பண்ணி தேவனுக்கு விரோதமாய் பேச வைத்தது. And next in the dispensation of grace we can see what Lord Jesus Christ says when he was telling about the parable about the talents. We can see what the person who received one talent said, and he said that you are a hard man and you will reap from where you haven't strawed at all. Therefore the Lord God said, by the words of your mouth I'm judging you. எசேக்கியேல் 29:3 வாசிக்கும் போது அங்கே ஒரு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து நாம் பார்க்கிறோம். In Ezekiel chapter 29 verse 3 we read of another king of Egypt, another Pharaoh. அவன் என்ன சொன்னான்? இந்த நதி என்னுடையது, இதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன். And what did he say? He said, this river is mine, I have made it for me. இப்படிப்பட்ட பெருமையான வார்த்தையை பேசினபோது இந்த நாவானது அவனோடு யுத்தம் பண்ணி பெருமையான வார்த்தையை தேவனுக்கு விரோதமாய் பேச வைத்தது. His tongue was warring against him and was making him to speak words of pride against his God. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பெருமையான வார்த்தைகள் வந்த உடனே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உனக்கு விரோதமாயிட்டேன்னு சொல்றாரு. எசேக்கியேல் 29:3 வாசிங்க. எசேக்கியேல் chapter 29 verse 3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. Speak and say, thus say the Lord God, behold, I am against thee, Pharaoh king of Egypt, the great dragon that lieth in the midst of his rivers, which had said, my river is mine own and I have made it for myself. இப்ப இந்த பார்வோனுடைய வாழ்க்கையில இந்த நாவு, இந்த வாய் ஒரு யுத்த வீரனாய் இருந்து தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச வைத்து தேவனை இந்த ராஜாவுக்கு விரோதியாக, எதிரியாக மாற்றிவிட்டது. And in this life of Pharaoh we can see that his mouth and his tongue became war soldiers that started a war against him and made him to speak swelling words, and thereby he made his God to turn against him. ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரத்தில் மற்றதெல்லாம் நீங்க தியானித்துக் கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்றேன் சம்பவத்தெல்லாம் நம்முடைய அனுதின ஜீவியத்தோடு, நம்முடைய அவயங்கள் நமக்கு விரோதமா எப்படி போராடுதுங்கிறத ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. And by all the examples I give you, you have to compare it with your lives and see how the members of your body are warring against you.
ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரத்தில் ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். In 1 Kings chapter 13 we read about a man of God. அவருடைய ஆரம்பத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா யூதா என்கிற ஒரு இடத்திலிருந்து பெத்தேல் என்கிற ஒரு இடத்துக்கு இவன் பிரயாணம் பண்ணி வர்றான். In the beginning we can see that he was journeying from Judah to Bethel. யூதா என்கிற இடத்திலிருந்து பெத்தேல் என்கிற இடத்துக்கு பிரயாணம் பண்ணி வர்றான். இவனுடைய சரீரத்தின் அவயங்கள் அதான் பிரயாணம் பண்ணி இங்க வருது. The members of his body were journeying from Judah to Bethel. ஆனா அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு அவயமும் கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாணம் பண்ணி வந்தது. But we can see that every member of his body was taking the journey by the word of God. 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் verse 1 ஒன்றாம் வசனம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து. And behold there came a man of God out of Judah by the word of the Lord unto Bethel and Jeroboam stood by the altar to burn incense. இந்த பிரயாணத்திலே இவனுடைய மொத்த அவயங்களும் என்ன செஞ்சிருக்குது? பிரயாணம் பண்ணிருக்கு. மொத்த அவயங்களும் கண்களால பார்க்க, ஒரு பிரயாணம் பண்ணணும்னா கண்களால பார்க்கணும், நடக்கணும், அல்லது ஒரு வாகனத்து மேலே ஏறி வரணும்னா, ஒரு கழுத மேலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள் மேலே ஏறி வரணும்னா, இந்த மொத்த அவயங்களும் தான் என்ன செய்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே. யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு எப்படி வந்தான்னு சொன்னா சுயமா வரல, அது யாராவது கெஸ்ட், யாராவது நண்பர்கள் கூப்பிட்டு இவன் இங்கிருந்து அங்க போல. பெத்தேல இருக்கக்கூடிய நண்பன் என்னை பார்க்க வான்னு கூப்பிட்டதுனால இவன் யூதாவில இருந்து அங்க வரல, பெத்தேலுக்கு வரல. We can see that this man of God, when he was taking his journey from Judah to Bethel, it was by the word of God and it was not of his own, or neither was he called by some other people who were there in Bethel. யூதாவிலிருந்து இவன் பெத்தேலுக்கு வந்தது கர்த்தருடைய வார்த்தையின்படியே வந்தான் என்று வேதம் சொல்கிறது. Scripture says he came from Judah to Bethel by the word of God. அப்ப இங்க அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே பிரயாணம் பண்ணி வந்தது. Therefore every member of his body journeyed by the word of God. இரண்டாவது நீங்க அதே அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது அவன் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறான். அப்ப அந்த ராஜா சொல்றான், நீ என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னோடு புசித்து குடிக்க வேண்டும். And in the chapter we can read that he had performed a miracle and therefore the king of the land had invited him to come to his house and feast and take rest there. அப்ப அவனுடைய வாய்க்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. And there was a call given to his mouth. என விருந்து. For it was a feast. விருந்து சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறான். He was invited for a feast. அடுத்து வெகுமானங்கள் கிடைக்கும். And next he will be rewarded. அது கரங்கள்ல வாங்கலாம். He can receive it by his hands. விருந்து வாங்க முடியாக அரண்மனைக்கு கால்கள் போகணும். And his legs should go to the palace to receive the reward. விருந்து சாப்பிட முடியாக இந்த அரண்மனைக்கு அவருடைய கால்கள் போக வேண்டும். கைகள் அதுல பங்கெடுக்கணும். ஒவ்வொரு அவயமும் அதுல பங்கெடுக்க வேண்டும். And to take part in the feast, his legs must take him to the palace and then his hands are to be used to eat there. In this way, every member of the body took its part there. 1 Rajakkal 13 First Kings chapter 13 verse 9 7 to 9 அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடே கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி. And the king said unto the man of God, come home with me and refresh thyself and I will give thee a reward. And the man of God said unto the king, if thou will give me half of thine house, I will not go in with thee, neither will I eat bread nor drink water in this place. For so was it charged by the word of the Lord, saying, eat no bread nor drink water, nor turn again by the same way that thou comest. கர்த்தருக்கு விரோதமானதை செய்யும்படி இவனுடைய சரீரத்தின் அவயங்கள் அந்த மெகிதோவின் ராஜா இவனை தூண்டினான். ராஜாவின் அந்த ராஜாவின் மூலமா அவன் கூப்பிடுறான், என் வீட்டுக்கு வா, ஒரு விருந்து வைக்கிறேன், புசித்து குடித்து எழுப்பாரி போலாம். The king of Megiddo had instigated the members of his body so that he worked against the word of the Lord, for the king of the land had invited him to his house to have feast with him. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் உங்க கூட வர மாட்டேன், அப்ப புசிக்க மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன். 9 வசனம் சொல்றான், அப்பம் புசிப்பது தண்ணீர் குடிப்பது. But in verse 9 it is written, he said, I will not return with thee to eat with bread with thee nor drink water. போன வழியாய் வராமல் வேறு வழியாய் வர வேண்டும். Nor will I turn again by the same way that I came. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் கட்டளையிட்டார் என்று சொல்றான். He says this was commanded unto me by the word of the Lord. அப்ப இந்த இடம் வரைக்கும் மெகிதோவின் ராஜாவுக்கு இவனை ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு சரீரத்தின் அவயங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
and therefore until this place the king of Megiddo they could not do anything in his life for he was according to the word of God ana adhe velayila இந்த மெகிதோ ராஜா என்ன செய்தான் வேறொரு சோதனையை கொண்டு வந்தான் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியின் மூலமாக at the same time this king of Megiddo brought another temptation by an old prophet அந்த கிழட்டு தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் என்கிட்ட சொன்னார் என்று பொய் சொல்லி என் வீட்டில் வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்ட உடனேயே இந்த என்ன செஞ்சாச்சு இந்த தேவனுடைய மனிதன் அவன் வீட்டில் போய் பிரயாணம் பண்ணான் காலை போச்சு அந்த இடத்துல உட்காந்தான் சாப்பிட உட்காந்தான் சாப்பிட ஆரம்பித்த போது அந்த தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு வந்த தீர்க்கதரிசி சொல்கிறான் கர்த்தர் விளக்கின ஸ்தலத்திலே நீ அப்பம் புசித்தபடினால உன் பிரேதம் பிதாக்களுடைய கலரில் சேராது இங்கிருந்து புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் And but the later the king of Megiddo started to deal through that old prophet and he said lies saying that by the word of the Lord had asked me to come to bring you back to my house and to feed you with bread and water. On heeding to the words of the old prophet, this man of God returned from the place where he was and went to the house of the old prophet, had bread and water there. But when he was taking his food, the word of the Lord came through that old prophet and said, because you have disobeyed the words of the Lord and returned by the way that you have gone, you will be killed by a lion on the way and your body will not be taken to the sepulcher of your fathers. 1 Rajakkal 13:19 முதல் 1 Kings chapter 13 verse 19 onwards. அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் So he went back with him and did eat bread in his house and drank water and it came to pass as they sat at the table that the word of the Lord came unto the prophet that brought him back and he cried unto the man of God that came from Judah saying thus saith the Lord for as much as thou hast disobeyed the mouth of the Lord and hast not kept the commandment which the Lord thy God commanded thee but camest back and hast eaten bread and drunk water in the place of the Lord which thou did not say thee and eat no bread and drink no water the carcass shall not come unto the sepulcher of their fathers அவனுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் யுத்தம் பண்ணி அவனை சிறைப்பிடித்து என்ன செய்தது கர்த்தர் விளக்கின ஸ்தலத்தில் போய் புசிக்கும்படியாக குடிக்கும்படியாக செய்தது therefore every member of his body had warred against him and also had taken him into captivity and made him to return back to the place which the Lord had forbidden him and made him to eat bread and drink water there இதுபோல நாம் உலக பிரகாரமாக புறம்பான அலங்கரிப்பு புறமாக அலங்கரிக்க கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனால் இந்த ஒவ்வொரு சரீரத்தின் அவயங்கள் என்ன செய்கிறது மற்றவர்களை பார்த்து உலகத்தாரை பார்த்து அவர்களைப் போல மாற வேண்டும் அவர்களைப் போல ஒடுத்த வேண்டும் அவர்களை பார்க்கலும் விசேஷமாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த ஒவ்வொரு அவயங்களும் நம்மோடு யுத்தம் பண்ணி நம்மை சிறைப்படுத்தி கர்த்தருக்கு விரோதிகளாக கர்த்தரை நமக்கு விரோதிகளாக மாற்றுகிறது The word of God says that we must not have an outward adorning but when we look at the other people around us the way they have adorned themselves we have a natural inclination to adorn ourselves like them and also to be better adorned than them and therefore the members of the body is warring against us and bringing us into captivity and thereby makes the Lord to turn into our enemy இரண்டாவது அர்த்தத்துக்கு நான் போகிறேன் I'm going to the second meaning march off in haste march off in haste அதாவது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத காரியங்களை சொல்லும்படியாக துரிதமாய் போவது அவசர அவசரமாய் போவது that is going in haste to tell certain things that please not the Lord and things which are not for edification முதலாவதாக அதற்கு உதாரணமாக நீதிமொழிகள் 19:2 வாசிப்போம் first for an example let's read proverbs chapter 19 verse 2 also that the soul be without knowledge it is not good and he that hasteth with his feet sinneth ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் கால் துரிதமானவன் கால் துரிதமானவன் அதாவது அவசர அவசரமாய் பரபரப்பாய் வேகமாய் போகிறவன் அதான் மார்ச் அப்ப வேகமாய் போகிறவன் என்ன செய்கிறான் தப்பி நடக்கிறான் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கு மூல பாஷையிலும் ஆங்கிலத்திலும் அவன் பாவம் செய்யக்கூடியவனாய் மாறுறான் he that hasteth with his feet sinner that is we are marching off in haste they walking perverse but it is better written in english and in the original language for it is written there he that hasteth with his feet sinneth
தப்புங்கிற வார்த்தைக்கும் ஒரு காரியம் தப்புன்னு சொன்னால் தப்புங்கிறதுக்கும் பாவங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்க, பாவம்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. தப்புனா எல்லாம் நிர்விசாரமா எடுப்பாங்க, தப்பு ஒரு சின்ன தப்பு அவ்வளவுதானே. There is a difference between mistake and a sin, for everyone will be taking a mistake very casually. இப்படி அவசரமாய் துரிதமாய் தங்களுடைய ஜீவியத்திலே நடந்தவர்கள் எப்படி தவறு செய்திருக்கார்கள் என்று வேதத்தில் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. Many things are written in the scripture how people are hasty in their lives commit sin. முதலாவதாக 2 சாமுவேல் 4 அதிகாரம் 4 வசனம். First 2 Samuel chapter 4 verse 4. And Jonathan Saul's son had a son that was lame of his feet. He was 5 years old when the tidings came of Saul and Jonathan out of Jezreel, and his nurse took him up and fled, and it came to pass as she made haste to flee that he fell and became lame, and his name was Mephibosheth. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் உடம்பான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனால் அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பேர். அவன் ஓடி போகிற அவசரத்துல ஒரு அவசரமா ஓடி போறாங்க, அப்ப என்ன நடந்தது? இவன் கீழே விழுந்து முடவனாய் மாறினான். She was running in a haste and on the way he fell down and became lame. அப்ப இந்த இடத்துல எதுக்காக அவசரமா ஓடுனாங்க? Why was she in a haste? உயிரை பாதுகாத்துக்கொள்ளும்படி. To preserve life. உயிரை பாதுகாக்கிறதுக்காக தான். To save the life. நாம் நீதிமொழியில் என்ன வாசித்தோம்? What did we read in Proverbs? வாசிங்க நீதிமொழிகள் 19 அதிகாரத்தில், ஆத்துமாவை தப்புவிக்காமல். And without saving the soul. ஆத்துமாவை தப்புவிக்காமல். And without saving the soul. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். Also that the soul be without knowledge, it is not good, and he that hasteth with his feet sinneth. நேற்றைக்கு ஒரு வசனம் அதுல ஆத்மாவை தப்புவிக்காமல் ஒரு வசனம் எடுத்தோம். A verse we saw yesterday, he who does not deliver his soul. ஆத்மாவை தப்புவிக்காமல். Who does not deliver his soul. அடுத்து இங்க நாம் வாசிக்கிறோம், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதுன்னா அதோட அர்த்தம் என்ன? ஆத்மாவை என்ன செய்யணும்? ஒரு மனிதன் காப்பாற்ற வேணும். இப்ப இப்படி சரீரத்துல வந்து உதாரணமாக ஒரு வியாதி வருகிறது, மரணத்துக்கு எதுவான போராட்டம் வருது, என்ன செய்வோம்? அவசரமா ஹாஸ்பிட்டல் ஓடுவோம். அவசரமா என்ன செய்வோம்? இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்காக துரிதமாக அவசரமாக அதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? இப்போ ஆம்புலன்ஸ்லாம் பாருங்க, ஆம்புலன்ஸ் விட்டுருக்குறாங்க, பயங்கரமா மேல சிக்னல் கொடுத்துட்டு, அதோட அர்த்தம் என்ன? அவசரம், தீவிரம், குறுக்க யாரும் வராத. And for when we are sick in a body, when we are in a hurry and a haste, we are running helter skelter to the hospitals and doctors. That is why there are ambulances flying here and there with Belisha beacons. 44:20. Isaiah kaigal kodumaiyum aathmavai thappikkaamal vasinga. Isaiah chapter 44 verse 20. Avan saambalai meigiran vanjikapatta manam avanai mosa padithinathu avan than aathmavai thappivikkaamalum என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். He feedeth on ashes, a deceived heart hath turned him aside, then he cannot deliver his soul nor say, is there not a lie in my right hand? ஆத்துமால அறிவு இருந்தா என்ன செய்வாங்க? சரீரத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து தப்பு வைக்கணும் அவசரமா துரிதமா ஓடுறோமோ அதுபோல ஆத்துமாவை தப்பு வைக்க முடியாமல் நாம் துரிதமாய் ஓட வேண்டும். Those who have a knowledge in their soul will be hasty to preserve their soul as we run hastily to preserve a body when it is in danger. அப்ப இந்த மேகிதோவின் ராஜா என்ன செய்வான்? நம்முடைய சரீரத்தை தப்பு வைக்கிறதுக்காக அவசரமா நம்மள ஓட வைப்பான், ஆத்மாவை தப்பு வைக்கிற விஷயத்துல தாமதிக்க வைப்பான். If the king of Megiddo is in us, he will make us to run in haste to protect or save our body, but when it comes to the soul, he will make us to be lethargic. பாருங்க, லோத்து, லோத்து மனைவி, அந்த குடும்பத்தை நீங்க பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்களாம்? தாமதித்து கொண்டாந்தாங்களாம். அந்த இடத்தை விட்டு உடனே கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரம் போன்னு சொல்றாரு, ஆனா அவங்க என்ன செய்யாங்க? தாமதித்து கொண்டிருந்தாங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? வேற வழி இல்லாம அந்த தூதர்கள் என்ன செய்தாங்க? லோத்தின் கையையும் மனைவியின் கையையும் பிள்ளைகள் கையையும் பிடித்து இழுத்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? வெளியில பட்டணத்துக்கு வெளியில விட்டாங்க. We can see that when there was a destruction for the land of Sodom, Lot and his wife and his children were lingering to come out of the city. But when the angel of the Lord saw that, he took them by the hand and literally dragged them out of the city. இந்த இடத்துல ஒரு பாம்பு வந்துச்சுன்னு என்ன செய்வோம்? நம்ம சரீரத்தை தப்பு வைக்கிறதுக்காக அவசரமா என்ன செய்வோம்? பாம்பு வரும்போது யாரும் பக்கத்துல இப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டோம், இல்ல மெதுவா இப்படி எடுத்து இப்படி இப்படி நகல மாட்டோம், டக்குன்னு என்ன செய்வோம்? தலை தெறிக்க ஓடுவோம்.
If there is a snake in this place, immediately we'll try to vacate the place. None of us will be very lethargic on seeing a snake here and standing beside it. ஆனா அதே வேளை பாவ சம்பந்தப்பட்ட காரியங்கள், மாம்ச சம்பந்தப்பட்ட காரியங்கள், உலக சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக நம்முடைய ஆத்மா அதெல்லாம் ஒரு பாம்பு போல நம்முடைய ஆத்மாவை தாக்குதுன்னு தெரிந்திருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அதை விட்டு வெளியில வர்றதுக்கு தாமதம் பண்ணுவோம். Similarly, when we see certain things concerned with sin or the flesh or the world, those things are like a snake in our life. On seeing that, we will never be in haste to come out of that position or situation. நாம் வாசித்த வசனத்தில் இங்கே மேவிபோசேத்தை உயிரை காப்பாற்றும்படி அவனுடைய தாதி அவசரமாய் ஓடினாள். உயிரை காப்பாற்றுறதுக்காக அவ ஓடினது, எதுக்காக அவசரமா, இந்த ஜீவனை தப்புவிப்பதற்காக, இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக. In the verse that we now read, we see that the nurse of Mephibosheth was running in haste to save his life. அது போல இன்றைக்கு நமக்கும் கூட ஒரு வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது என்ன செய்வான், அவசரமா துரிதமா என்ன செய்வான், மருத்துவமனை நோக்கி ஓட வைக்கிறான். அது அவசரமா ஓடுறது. Similarly, today when we fall sick or when we are weak and when we need medical attention, immediately he will make us to run to the doctor in haste without a delay. சென்னைக்கு போறோம் இன்னைக்கு சாயங்காலம். This evening we are going to Chennai. இல்ல நைட் ஒரு 8:30 மணிக்கு train. We have a train at 8:30 in the night. Train அப்படி என்ன செய்வான், train அப்படி வீட்ல இருந்து அவசரமா ஓட வைப்பான். To board the train, he will make us to run haste from our house. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. The children are going to school. அப்ப என்ன செய்வான், அவசரமா ஓட வைப்பான். அந்த இட்லிய, ஒரு இட்லி தான் இருக்கும் சாப்பிடுறது, அந்த ஒரு இட்லியை பிச்சு அது வாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி நடந்துகிட்டே சாப்பிட்டு பாதியை போட்டு அவசரமா போகும். They will be taking just an idli in the morning and that too in haste. On the way they will be eating it and going and dropping off another half of the idli. வேலைக்கு, உலக பிரகாரமா நம்ம பார்க்கிற வேலைக்கு, படிக்கிற இடங்களுக்கு அவசரமாக எல்லாத்திலையும் அவசர அவசரமா போக வைப்பான். In the place, to the place where we work and to the place where we study, he will make us to run in haste. ஆனா தேவ சமூகத்துக்கு தாமதமாய் தாமதமாய் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்பதான் மணி 6 ஆகுது, இன்னும் ஒரு 6:30 ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரம். இப்படி தாமதித்து, அதைத்தான் லோத்தின் குடும்பத்தார செஞ்சாங்க. தாமதித்து கொண்டிருக்கும் போது தூதர்கள் பார்த்தாங்க, ஆத்மாவுக்கு அழிவு வந்திருக்கு, நீ தாமதித்து கொண்டிருக்கிறாய்னு சொல்லி கையை பிடிச்சு என்ன செஞ்சாங்க, இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டார்கள். But when it's coming to God's presence, you're very delaying a lot, saying it's just 6:00 or just 6:30, let's go a bit late. That was what was happening in the life of Lot and his family. They were lingering to come out of the land on seeing that the angel of the Lord took hold of their hand and brought them out of the city. Megiddovin raja, the king of Megiddo, ulaga pragaramana karyathile unni avasara avasaramai thuridamai iyanga vaippan. In worldly things, he will make you to go in haste and act in haste. ஆத்துமாவை தப்புவிக்க கூடிய காரியத்தில் உன்னை தாமதிக்க பண்ணுவான். And in matters concerning delivering the soul, he will make you to delay. தேவ சமூகத்துக்கு வருகிற காரியங்களில், தேவனை ஆராதிக்கிற காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் உன்னை தாமதமாய் இயங்க வைப்பான். In coming to God's presence, in coming and worshiping God and in spiritual things, he will make you to delay. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்துபடியாக 2 சாமுவேல் 4 அதிகாரம் 10 வசனம். Next, 2 Samuel chapter 4 verse 10. இதோ ஒருவன் எனக்கு நற்செய்து கொண்டு வருகிறான் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்லாயிலே கொன்று போட்டேனே. When one told me saying, behold, Saul is dead, thinking to have brought good tidings, I took hold of him and slew him in Ziklag, who thought that I would have given him a reward for his tidings. இது எப்படி வாசிக்கணும்? How should we read it? இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டுவருவன் என்று எண்ணி. Behold, when one thought that he was bringing me good tidings. ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி. Thinking to have brought good tidings, Saul செத்து போனான் என்கிற செய்தியை என்கிட்ட வந்து சொன்னான். He told me the news that Saul is dead. அப்ப என்ன செய்றாங்க? What did they do? இங்க உள்ள காரியங்களை, all the things that are here, சென்னைக்கு அனுப்புவாங்க. இங்க இருந்து துரிதமா அவசரமா நியூஸ் எடுத்து ஓடுவாங்க. They carry the news in haste to Chennai. இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், all the things that take place here, அடுத்தவர்களை பற்றிய காரியங்கள், things about others, இது என்ன செய்வாங்க, துரிதமாக உடனே என்ன செய்யும், ஒரு செகண்ட்ல நியூஸ் அங்க போகும். Immediately in a moment the news will be passed on. ஆனால் தாவீதை போன்ற யாராயிலும் இருந்தா என்ன செய்வாங்க, இப்ப நீங்க ஒரு செய்தியை கொண்டு போய் பக்தி விடுத்து கேதுள்ள செய்திய, ஒரு ஆளை பற்றிய மரண செய்தி, இப்ப வந்து சவுல் செத்து போன செய்தி, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கூட ஆத்ம மரணம்,
ஒரு ஆளுக்குள்ள ஒரு பாவம் வந்துருச்சு, ஒரு தோல்வி வந்துருச்சு. அந்த செய்தி என்ன செய்யறது, துரிதமா எடுத்துட்டு போய் மற்றவங்கிட்ட பரப்புறது. In this matter here, it was the message about the death of Saul. But similarly, in a spiritual side also, if there is a death in the soul, immediately you want to pass off the message to others. கேக்குறவங்க தாவீதா என்ன செய்வாங்க? If the hearer is David, what will they do? இதுவரை என்ன செய்யல, தாவீதை போன்ற ஆட்கள் உண்டாகல. Till now, there is no one like David. தாவீதை போல ஆளா என்ன செய்வான, அந்த செய்தியை கொண்டு வந்தவன ஒரே வெட்டை வெட்டி போட்டான். If there were people like David, they will be killing off the person who's brought the message with one shot. அதை தான் இன்னொரு செய்தி ஒருத்தன் கொண்டு வர்றான். அதை வேண்டாம் சொல்றான். இதோ ஒரு நற்செய்தி கொண்டு வரேன் என்று எண்ணி சவுல் செத்து போன செய்தி என்கிட்ட வந்து சொன்ன போது அவனை பிடிச்சு என்ன செஞ்சேன், சிக்லாகிலே வெட்டி போட்டனே. That is what David says. Behold, Saul is dead. Thinking to have brought good tidings, I took hold of him and slew him in Ziklag. இப்படியாக நீங்க ஒவ்வொருத்தரை பற்றி ஒருத்தர் வாழ்க்கையில சம்பவிப்பது, ஒருத்தர் ஜீவியத்தில் சம்பவிப்பது, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களை அங்க சொல்லி இங்க சொல்லி துரிதமா நியூஸ் எடுத்துட்டு போய் பரப்பி ஊரெல்லாம் இப்படி செய்யும் போது கேட்கிறவன் ஆவிக்குரியவனா இருந்து ஒரு வெட்டு வெட்டி இருந்தா அடுத்து என்ன செய்யாது, அடுத்த செய்து போயிருக்காது. In this way, if you carry matters about this place or a person in this place to other places and be telling news here and there through mobiles or through other means as messages in haste, if the hearer on the other side has slain you immediately, such matters will not prevail. அப்ப எழுத்தின்படியா என்ன செய்ய முடியாது, கிருபையின் காலத்துல எழுத்தின்படியா வெட்ட முடியாது. In this dispensation of grace, literally they cannot kill. இப்ப தாவீது வெட்டி போட்டது போல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு தாவீது இருக்காங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. தாவீது வெட்டி போட்டது போல இந்த கிருபையின் காலத்துல உங்களை வெட்டி போட முடியாது. ஆனா என்ன செய்யலாம், அப்படி செய்திகளை அனுப்புகிறவர்களோடு செய்திகளை கொண்டவர்களோடு உள்ள ஐக்கியத்தை வெட்டணும், முறிக்கணும். அப்படிப்பட்டவங்களுடைய ஐக்கியத்தை முறிக்கணும். Among us, if there are people like David, in this dispensation of grace, they cannot kill another person, literally. But when you receive matters from the other side, if you were like David, you have to snap off the ties with those people. Now we can consider Doeg. He also ran in haste. What for? David came to the house of God. ஆசாரியன் அவனுக்காக ஜெபம் பண்ணான். The priest prayed for him. அவனுக்கு போஜனம் கொடுத்தான். He gave him meat. அவனுக்கு கோலியாத்தின் பட்டயத்தை கொடுத்தான். He gave him the sword of Goliath. இதெல்லாம் தோவேக்கு பார்த்துட்டே இருக்கான். Doeg was watching over all these. அதுபோல நிறைய தோவேக்கள் இருக்காங்க நம்முடைய மத்தியில. Similarly, among us also there are numerous Doegs. அவங்க தேவசமூகத்துக்கு வருவது தங்களுடைய ஜீவிதத்தில் பூர்ணம் உண்டாவதற்காக அல்ல. They are coming to God's presence not to attain perfection in their life. யாருடைய வாழ்க்கையில என்ன செய்தி கிடைக்கும், what news will I get from the life of others? சவுல் இடத்துல போய் சொல்லலாம். So that I can inform Saul. பாருங்க தாவீதுக்கு சவுலுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. Look at the difference between David and Saul. சபையில தாவீது உண்டு, சவுலும் உண்டு. In the church there are Davids and Sauls. ஒருத்தன் வந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து தாவீதிட்ட சொன்னபோது செய்தியை கொண்டு வந்தவன தாவீது வெட்டான். When a person brought a message to David, he killed the person who brought the message. ஆனா இந்த தோவேக்கு ரொம்ப அவசரமா போய் ஒரு செய்தியை கொடுத்தான் சவுல்ட்ட. தாவீது வந்தான், ஆசாரியன் அவருக்காக ஜெபிச்சாரு, சாப்பாடு கொடுத்தாரு, கோலியாத்து பட்டயத்தை கொடுத்தாரு, என் கண்ணால பார்த்தேன்னு சொன்னான். But this Doeg ran in haste to Saul and said, David came to the house of the Lord. The priest there prayed for David, gave him food to eat, and also prayed for him and gave him the sword of Goliath. And I saw that by my own eyes. சம்பவித்தது என்ன? What happened? சவுல் என்ன செய்தான் சொன்னா, தோவேக்க பிடிச்சு வெட்டல. Saul did not kill Doeg. சவுல் தோவேக்க பிடிச்சு வெட்டல. Saul did not kill Doeg. சவுலுக்கு அப்படிப்பட்ட தோவேக்குகள் தான் தேவை. For Saul needed such Doegs. அப்ப அந்த தோவேக்கள் என்ன செய்வார்கள், செய்தியை இங்கங்க அனுப்பி கொண்டிருப்பார்கள், துர்ச்செய்தி அனுப்பி கொண்டிருப்பார்கள். The Doegs will be passing on evil tidings here and there. கேட்கிறவர்கள் தாவீதா இல்லை சவுலா இருக்கிறார்கள். For the hearers are not David but Sauls. அப்ப என்ன செய்வாங்க, what will they do? சவுலா இருக்கிறதுனால தோவேக்க வெட்ட மாட்டாங்க, செய்தியை கொண்டு வந்தவங்க. இப்ப அந்த செய்தி என்னமோ, என்ன செய்தி, ஆசாரியன் தாவீதுக்கு ஜெபம் பண்ணார். ஊழியக்காரங்களை பற்றிய செய்தி, ஆசாரியன் தாவீதுக்கு ஜெபம் பண்ணார். The message brought by Doeg to Saul was that the priest prayed for David. That is a message about the workers of God. இல்ல ஆசாரியன் ஊழியக்காரங்க இத கண்டித்தாங்க, இன்னால இன்னைக்கு இவங்களை கண்டித்தாங்க. This worker of God had corrected or checked this particular believer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படி போகும்போது என்ன செஞ்சானு சொன்னா, சவுல் என்ன செய்தான், அதே தோவேக்க கொண்டு நீ என்ன செய்ய போய் அந்த ஆசாரியன, ஒரு ஆசாரியன் அல்ல, சணல்லூல் ஏபோத்தை தரித்த 85 பேர், 85 ஊழியக்காரங்களை கொன்று போட்டான்.
and he this Saul made this Doeg to kill 85 priests who were wearing linen ephods. 1 Samuel 22:18. 1 Samuel chapter 22 verse 18. அப்பொழுது ராஜா தோவைக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவைக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணலூர் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். And the king said to Doeg, turn thou and fall upon the priest. And Doeg the Edomite turned and fell upon the priest and slew all the on the day 85 persons that did wear a linen ephod. பாருங்க, தேவனுடைய வீட்ல நடந்த காரியம் சவுலுக்கு தெரியாது. சவுல் எங்கேயோ இருக்கிறான், ஒருவேளை சென்னையில் இருப்பான், இல்லை வேற எங்கேயாவது இருப்பான். This is a thing that took place in the house of God. Saul was not present there. He would have been in Chennai or somewhere else. இல்ல துபாயில இருப்பான். Or he might be in Dubai. இல்ல குவைத்தில் இருப்பான். Or in Kuwait. இல்ல UK ல இருப்பான். Or even in UK. சவுல் ஸ்பாட்ல கிடையாது. Saul was not present in that spot. தோவேக்கு தான் அங்க தேவனுடைய வீட்ல இருக்கான். For Doeg alone was there in the house of God. அவன் ஒரு மெசேஜ் அனுப்பியாச்சு. He had sent a message. இல்ல நெட்ல சாட் பண்ணியாச்சு. He had chatted in the net. இன்னைக்கு என்ன நடந்தது? What happened today? கேள்விப்பட்ட சத்தியங்களை சொல்ல மாட்டாங்க. They won't tell the truth that they heard. உடனே செய்தி அங்க போயாச்சு. Message was passed. அப்ப என்ன நடந்தது? What happened? இப்படிப்பட்ட தோவேக்குகள் மூலமாக, இங்கே காணப்படுகிற தோவேக்குகள் மூலமாக என்ன சம்பவிக்கிறது? What happened by the Doegs that are found here? இந்த செய்தி அங்க போன உடனேயே சவுலுக்கும் ஆசாரியனுக்கும் பிரிவினர். And as soon as the message passed there, there was a rift between Saul and the priest. பிரிவின மாத்திரமல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிற அந்த சவுல் என்ன செய்யறான், இந்த ஆசாரியனை மாத்திரமல்ல, எத்தனையோ ஆசாரியர்களை கொன்று போட்டான். Not only was there a separation, but Saul, who was staying somewhere else, had killed 85 priests. அதுபோல தோவேக்கு போன்று நீங்கள் அவசரமாய் செய்தியை கொண்டு கொடுக்கும் போது, ஏதோ ஒரு இடத்துல முகம் தெரியாம இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஊழியக்காரர்களை கொல்ல மாட்டாங்க, கொல்ல முடியாதுல, அவங்களுக்கு பகைப்பார்கள். அதான் கொலை கிருபையின் காலத்துல. Similarly, if you as Doeg pass on the message to someone else, people on the other side, they wouldn't have seen even those workers of God, but they will start hating those workers of God. They won't go to kill, for in this dispensation of grace they are not allowed to kill, but they will start hating them. March off in haste என்று சொல்லக்கூடிய அந்த தோவேக்கை போன்றவர்கள் என்ன செய்வாங்க, இதற்காகத்தான் தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். And those Doegs who march off in haste come to God's presence only for this reason. பாருங்க, அவசரமா இந்த செய்தியை போய் சொன்னதுனால சவுளுடைய ஆத்மா கெடுத்து போட்டாங்க. சவுல் வந்து என்ன செஞ்சான், ஊழியக்காரங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு அவன் துணிந்து விட்டான். And as these matters were sent off in haste, they had corrupted the soul of Saul, and he had been so presumptuous to come and kill 85 priests. இந்த தோவேக்கு கண்களை மூடி வாயை மூடி, இது எனக்கு தேவையில்லாத வேலை, நான் எதுக்கு போய் இதை சொல்லணும் என்று பேசாம இருந்திருந்தா சவுல் பாதுகாக்கப்பட்டிருப்பான். தேவனுடைய கோபத்துக்கு, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு சவுலும் சவுளுடைய குடும்பமும் தப்பி இருக்கும். And had Doeg shut his eyes and mouth saying, this is not my work, I shouldn't interfere in the business of others, Saul would have been spared and he and his family would have escaped divine retribution. தம்முடைய ஆசாரியர்களை கொன்றவனை ஆண்டவர் விடுவாரா? Will the Lord spare the one who has killed his priests? என்ன அவத்துல படிக்கிறீங்களே, ஒரு ஊழியக்காரங்க செய்த தவிர மோசையுடைய வாழ்க்கையில இருந்த காரியம், அந்த மிரியாம் வந்து இருந்த காரியம், அது ஊழியக்காரிய இருந்த காரியத்தை பேசுறதுக்கே கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? And Miriam also was a worker of God. And when she was speaking about the mistakes that were found in the life of Moses, which had actually taken place in his life, God came down and asked her, how were you without fear to speak against my servant Moses? ஏதோ படித்து கொஞ்சம் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி எங்கேயாவது போயிட்டு வந்தாச்சுன்னா தங்களை ஒரு பெரிய ஆளாக அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். If you are educated and if you got a job and go somewhere and now earned a little, you think that you are someone great. இது அக்னிமயமான ஊழியம். இது அக்னிமயமான ஊழியம், உங்களுக்கு தெரியல. This is a fiery ministry and you do not know about that. குஷ்டரோகம் பிடித்தது மிரியாமுக்கு. Miriam was afflicted with leprosy. சவுல் என்ன செய்தான், ஆசாரியர்களை கொன்று போட்டதுனால என்ன நடந்தது? சவுலும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தானும் கில்போவா மலையில
ஒரே நாள்ல ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க, செத்து கிடக்குறாங்க. Because Saul had killed 85 priests, Saul and his son Jonathan on the same day fell and died and were found in a pool of blood on the mountain of Gilboa. உசியா ராஜா ஆசாரியளோடு தர்க்கித்து பேசும்போது அவனுக்கு குஷ்டரோகம் பிடித்தது. When King Uzziah also was disputing with the priest, he also was afflicted with leprosy. பூமியில சவுல் ராஜாவா இல்ல உசியா ராஜாவா இல்ல மிரியாம் ஒரு ஊழியக்காரங்களா, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறது இல்ல. The Lord doesn't look upon the earth and say, is Saul a king, is Uzziah a king, or is Miriam a worker of God. தேசத்துக்கே நீ ராஜாவா இருந்தாலும் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? Even though you might be the king of the land, but the Lord will ask, how did you not fear to speak against my servant Moses? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தோபேக்கு என்ன செய்றான்? இங்கே அவசரமாக செய்தியை கொண்டு போய் சவுல் இடத்திலே சொல்லுகிறான். Therefore here we see that Doeg in haste took the message to Saul. இதான் ஆவிக்குரியவங்களுக்கும் மாம்சத்துக்குரியவங்களுக்குள்ள வித்தியாசம். This is the difference between the spiritual ones and the carnal ones. இன்றைக்கு முழு உலகத்துல காணப்படுகிற ஒவ்வொரு சபையிலும் தேவ ஜனங்கள் மத்தியில தாவீதை போன்றவர்கள் உண்டு, சவுலை போன்றவர்கள் உண்டு. Even today when we see around the world in all the churches there are people like David and there are people like Sauls in every church. தாவீதை போன்றவர்கள் என்ன செய்வார்கள்? What will people who are like David do? இப்படிப்பட்ட ஏதாவது செய்தியை கொண்டு வந்து சொன்னால் என்ன செய்வார்கள்? அவர்கள் சொல்வார்கள், அவங்களோட உள்ள ஐக்கியத்தை முறிச்சுவாங்க, என்கிட்ட பேசவே வர இந்த வீட்டிலே ஏறாதன்னு சொல்லிடுவாங்க. If such people come to give them evil tidings of others, they will snap off the ties with them and say, never step into my house again. ஆனால் சவுலை போன்றவர்கள் என்ன செய்வாங்க? இப்படிப்பட்டவர்களோட தான் ஐக்கியத்தை வைப்பாங்க. அப்பதான் நியூஸ் கிடைக்கும், அங்க இருந்து அந்த சபையில் என்ன நடக்குது, இந்த சபையில் என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, இந்த குடும்பத்தில் என்ன நடக்குது. But people like Saul will be maintaining friendship and relationship with such people because only then will they receive news from all quarters, from all sides and all churches and houses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தோவேக்கை போன்றவர்களுடைய மத்தியிலிருந்து நாம் என்ன செய்யணும்? தோவேக்கின் ஆவி நமக்குள்ள வராதவனா? விசேஷமாக இப்ப நான் மெகிதோவின் ராஜா, இந்த மெகிதோவின் ராஜா தோவேக்குள்ள புகுந்தான். First we see that the king of Megiddo had entered into Doeg. அடுத்து 2 சாமுவேல் நான் வாசிக்கும் போது, next when we turn to 2 Samuel 2 Samuel 18:22, 2 Samuel 18:22, சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் ஊசியின் பிரகாலே நானும் ஓடட்டுமே. திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். Then said Ahimaaz the son of Zadok yet again to Joab, but howsoever, let me I pray thee also run after Cushi. And Joab said, wherefore wilt thou run my son, seeing that thou hast no tidings ready? ஓடட்டுமே என்று கேக்குறான். He is asking, shall I run? அப்சலோம் செத்து போயாச்சு. Absalom is dead. இந்த செய்தியை கொண்டு வரதுக்கு ரெண்டு பேருக்கு ஸ்பீட். யார் ஃபர்ஸ்ட் போறது? Two people wanted to take these tidings and they were vying with one another saying, who, let's see who will run fast. யோவாப் சொல்றான். யோவாப் said, இந்த செய்தியை கொண்டு நீ தாவீதிட்ட சொன்னா அவன் சந்தோஷப்பட மாட்டான். When you carry these tidings to David, he won't be happy over that. அத மனதுல நினைத்து கொண்டு யோவாப் கேக்குறான், என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாத இருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? Having that in mind, Joab said, wherefore wilt thou run my son, seeing that thou hast no tidings ready? அது யாரை பார்த்து சொல்லுகிறான்? Unto whom did he say this? அகிமாசை பார்த்து. Unto Ahimaaz. அகிமாசை பார்த்து சொல்லுகிறான். He said this unto Ahimaaz. என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாத இருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? Wherefore wilt thou run my son, seeing that thou hast no tidings ready? ஆகவே தோவேக்கே போன்றவர்கள் மாத்திரமல்ல, இந்த அகிமாசை போன்றவர்களும் இருக்கிறார்கள். Therefore there are people not only like Doeg but also like Ahimaaz. அப்ப அகிமாஸ் யோவாப் நேசித்தான். Joab loved Ahimaaz. அதனால இந்த செய்தி நீ கொண்டு போக வேண்டாம்னு சொன்னான். And that's why he had asked him not to carry such a tidings. அதேவேல யோவாப்க்கு கூசிய பிடிக்காது. At the same time Joab did not like Cushi much. அந்த கூசிய கூப்பிட்டு சொல்றான், இங்க என்ன பார்த்தையோ அத போய் ராஜாவுக்கு சொல்லு. Calling Cushi he said, you go and tell the king whatever you saw here. பாசிங்க 21 வசனம். 2 Samuel 18:21. யோவாப் கூசியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். இங்க என்னத்தை பார்த்தியோ அத போய் என்ன செய்ய, அங்க சொல்லு. Whatever you have seen here, go and tell it there. அவர் அர்த்தம் என்ன? What does it mean? யோவாபுடைய மனதுல கூசி சாகட்டும்.
Joab had a thought in his mind that let Cushi die. அதேவேளை அகிமாஸ் சாக கூடாது. At the same time Ahimaaz should not die. அகிமாஸ் அவனுக்கு பிரியமானவன். Ahimaaz was pleasing unto him. இவன் கூசியை பார்த்து நீ போய் சொல்லுன்னு சொன்ன உடனே அகிமாஸ் கேக்குறான், நான் போறேன் நான் போறேன்னு கேக்குறான். When he said unto Cushi, go and see us, tell what you have seen, Ahimaaz said, let me also go. அப்ப யோப் சொல்றான், அவன் போய் சொல்லட்டும் நீ போகாத. Joab said, let him go and say, you needn't go. இது நல்ல செய்தி கிடையாது. This is not a good tidings. நீ ஏன் ஓடணும்? Why should you run? அப்படின்னு யோவாப் சொல்றான். This was Joab's idea. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? But do you know what actually happened? இந்த கூசி முதல்ல ஓடுறான். Cushi was running in the beginning. முதல்ல செய்தி எடுத்து போறது கூசி. Cushi was the first person to carry the tales. இந்த மெகிதோவின் ராஜா அகிமாசுக்குள்ள புகுந்து என்ன செஞ்சான்? கூசிக்கு பின்னாடி புறப்பட்டு. கூசி ஃபர்ஸ்ட் ஓடுறான், அவனுக்கு பின்னாடி இவன் புறப்பட்டு அவனை முந்தி போய் செய்தியை சொல்றான். When the king of Megiddo entered into Ahimaaz, Ahimaaz started later than Cushi but outran him and reached the spot first to convey the tidings. 23rd vasanam. Verse 23. அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். ஓடவேண்டாம், சொல்லாத, இதனால உனக்கு சாபம் தான் வரும், நீ அழிஞ்சு தான் போவ, பேசாத அதை பத்தி எல்லாம் அப்படின்னு சொன்னாலும் எப்படியானாலும் நான் ஓடுவேன், எப்படியானாலும் நான் தான் சொல்லுவேன். It was told unto him, you needn't run, you need not go, you needn't tell this tidings to them, for it will be a curse to you, you will be destroyed. Yet on hearing all these things, he said, let me run. வாசிங்க. அப்பொழுது யோவாப் ஓடி என்றான், அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூசிக்கு முந்தி கொண்டான். கூசிக்கு முந்தி கொண்டான். He overran Cushi. செய்தி முதல்ல நான் தான் போய் சொல்லணும். I must be the first one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதான் march of in haste என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. This is the example for march of in haste. நற்செய்தியை மாத்திரம், மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய செய்திகளை மாத்திரம் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We have to give only good tidings and news that will bring an edification to others. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆளுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். Lord Jesus Christ came into this world to bring life to a person and that too abundantly. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகள் தோவேக்கின் வார்த்தைகளை போல, அகிமாசின் வார்த்தைகளை போல இருக்கிறபடினால அநேகரை சவுல போல நீங்க மாத்தி இருக்கிறீங்க. Today as your words are like Doegs and Ahimaazes, you have turned many people like Saul. தீய எல்லாரோட காதலும் ஏறுவது இல்ல. For truth doesn't reach the ears of all. அதான் பவுல் சொல்றார். That's what St. Paul says. நான் கேட்ட சத்தத்தை என் கூட உள்ளவங்க கேட்கவே இல்ல. The voice that I heard was not being heard by the others who were along with me. தோவேக்கே போன்றவர்கள், அகிமாசி போன்றவர்கள் இந்த ரெண்டு வடத்துல உங்களை மாற்றி கொண்டால் உங்களுக்கு நலமாக இருக்கும். It will be better if people like Doeg and Ahimaaz change yourself in this year itself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முடிவு வருகிறது. An end is come. முடிவு வருகிறது. The end is come. மெகிதோவின் ராஜாவுக்கு ஒரு முடிவு வருகிறது. An end is come for the king of Megiddo. பக்தி விருத்திக்கு இல்லாத காரியங்களை பேசாத. You should not speak anything that does not edify. தோல்விகளை பேசாத. Do not speak of the failures. பின்மாற்றத்தை பேசாத. Do not speak of backsliding. உன் வாழ்க்கையில வந்த விழுகைய பேசாத. Do not speak about the downfalls in your life. அடுத்தவங்க வாழ்க்கையில வந்த விழுகையும் பேசாத. Also, do not speak about the downfall in the life of others. ஜெயத்தை பேசு. Only about victory. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசு. Speak words of faith. இப்படி ஒவ்வொரு அவையத்தில் அடுத்த கிரியைகள். Next deeds. மற்றவங்களுக்கு பல தீமைகளை நம்ம செய்யலாம். Many people may do many evil things to us. When we were children. கெடுதல் செய்யலாம். They may do something evil. தீமை செய்யலாம். Or wicked things. ஆனா நீ தீமை செய்ய கூடாது. But you must not reach out. யாருக்கும் கெடுதல் செய்ய கூடாது. You should not do evil to anyone. இந்த கையில நன்மை மாத்திரம், நற்கிரியை மாத்திரம் இந்த கையில நாம் செய்ய வேண்டும். With your hands you must do only good deeds. உடைய கால்கள். Your legs. ஒவ்வொரு அவயத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் போது. In this way if each member receives a growth. தலையாகிய கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ. As Christ the head is. அவர் எப்படி இருக்கிறாரோ. As he is. அதுபோல நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் வளர வேண்டும் பிரியமானவர்களே. Dearly beloved, each member of our body also should grow likewise. கண்களை மூடு, ரெண்டு மூணு முழங்கால் நீப்போம். Let us close our eyes and come to our knees for just a couple of minutes. ஞான் பிராபி பானுள்ள தேஜசதோத்தால் இலோக கஷ்டங்கள் எல்லாம் மறக்காம். நாம் பிராபி பானுள்ள தேஜசதோத்தால் இலோக கஷ்டங்கள் எல்லாம் மறக்காம்.
தீரா கத்தாவிதா வேகம் வெளிப்பெடரா இனி அல்ப காலம் தீரா கத்தாவிதா வேகம் வெளிப்பெடரா நான் பாவி பாடல் தேசதோத்தால் ஈலோக கஷ்டங்கள் எல்லாம் மறக்காம் நான் பாவி பாடல் தேசதோத்தால் ஈலோக கஷ்டங்கள் எல்லாம் மறக்காம் இனி அல்ப காலம் மீயாத தீரா கத்தாவிதா வேகம் வெளிப்பெடரா இனி அல்ப காலம் தீரா கத்தாவிதா வேகம் வெளிப்படாரா நான் பாவி பாடல் தேசதோத்தால் ஈலோக கஷ்டங்கள் எல்லாம் மறக்காம் நான் பாவி பாடல் தேசதோத்தால் ஈலோக கஷ்டங்கள் எல்லாம் மறக்காம் இனி அல்ப காலம் தீரா கத்தாவிதா வேகம் வெளிப்படாரா இனி அல்ப காலம் தீரா கத்தாவிதா வேகம் வெளிப்படாரா நான் பாவி பாடல் தேசதோத்தால் ஈலோக கஷ்டங்கள் எல்லாம் மறக்காம் நான் பாவி பாடல் தேசதோத்தால் ஈலோக கஷ்டங்கள் எல்லாம் மறக்காம் இனி அல்ப காலம் மீயாத தீரா கத்தாவிதா வேகம் வெளிப்படாரா இனி அல்ப காலம் மீயாத தீரா கத்தாவிதா வேகம் வெளிப்படாரா இனி அல்ப காலம் மீயாத தீரா கத்தாவிதா வேகம் வெளிப்படாரா இனி அல்ப காலம் மீயாத தீரா கத்தாவிதா வேகம் வெளி